ஹாய் கைஸ், நான் உங்கள் இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபி30யோட எமோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. இன்கேம் அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம், ஆனால் எமோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கவே இல்லை. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா எமோட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஓபி30யோட அப்டேட்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அதை பார்க்கலாம்னு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஓகேங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்துடும். அண்ட் அது இல்லாமல் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துலாம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 7 எமௌண்ட்டோ 8 எமௌண்ட்டோ பார்த்திங்கன்னா ஓபி30யில் வருது. ஓபி29யில் உள்ள எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்துலேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு அப்டேட்லேயும் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் உள்ளது பார்க்கலாம், ஓகேங்களா? ரேப் எமௌண்ட் அப்படிங்கிற ஒரு எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது. இந்த எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கர் எமௌண்ட் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த எமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்றாப்பிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தோணுது. எமௌண்ட்டு பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த எஃபெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் எமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரலாம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூரல்ஸ் ஃப்ளாக் எமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு வராங்க, ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ளாக் எமௌண்ட்டோட 2.0 அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். இருக்கிற எமௌண்ட்டே வாங்க முடியல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எமௌண்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரூலர்னா ஸ்கேல் தான், இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ரூலர்னா ஸ்கேல் தான், ஸ்கேல் தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எமௌண்ட் இப்படி தான் இருக்கணும். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடியலை. நானே வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி வச்சுருக்கேன், அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருங்க, ஓகேங்களா? அந்த ரூரல் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய இமேஜினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். அந்த ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் ஸ்கேல் வச்சுருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் இருக்கும். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டு ஃப்ளாக் அமௌண்ட் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் ஃப்ளாக் அமௌண்ட்டோட 2.0 அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பென் குயின் எமௌண்ட் தான். பென் குயின் எமௌண்ட்னா அந்த மிஸ்டர் வேகர் பெட் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா போன அப்டேட்லேயே வந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகி கொண்டு வரலாம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அந்த வேகர் பெட் வந்து பார்த்திங்கன்னா தரையில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா துள்ளி வெளியே வந்து ரெண்டு பேரும் அதட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எமௌண்ட்டை போடுறவனும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேகர் பெட்டும் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுதாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எமௌண்ட்டு பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 3rd எமௌண்ட்டு தான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 3rd எமௌண்ட், ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரலாம். இந்த எமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் எமௌண்ட் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பூயாங்கிற ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நடந்திருக்கும். கே கேரக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்திருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.0 வரப்போது. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 எமௌண்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை பற்றி வந்திங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயில் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா பூயாவோட எமௌண்ட், ஓகேங்களா? ஃபஸ்ட் எமௌண்ட் பார்த்திங்கன்னா பூயா எமௌண்ட்டில் இது தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும், கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா இல்லை, ஓகேங்களா? கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா இல்லை, உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இனி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா பூயா டேக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூயா 2.0க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போது. மேபி ஃப்ரீயாக கூட இருக்கலாம், பார்க்கறதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. ஆனால் விஎஃப்எக்ஸ் இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமோ என்னமோ அது வந்து பார்த்திங்கன்னா பூயா ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலிங் கிளாஸ் எமௌண்ட். அதாட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார்லாம் பண்ணுவார்ல, அந்த கூலிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா போடுவார். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு எமௌண்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியை வந்து பார்த்திங்கன்னா போடும்போது கை நெடுங்குதா, கண்ணாடியே ஒழுங்காக பிடிக்க தெரியலையா, என்னென்னே பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் ஒரு எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் இருக்குது பார்த்திங்களா, கூலிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? அந்த எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த எமௌண்ட் இருக்கும் போது. இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலைங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5th எமௌண்ட்டோ 6th எமௌண்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா காமிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7th எமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர்லாமல். அடுத்து என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஃபேமஸோட எமௌண்ட், ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரும், ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் போட்டுடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ எமௌண்ட்னாலே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்த ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கும், நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். இதுவும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாஸ்க்கை வாங்கி பார்த்திங்கன்னா மாற்ற மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா சோப்பு கலரில் போக வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா? நல்லாவே பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் எவ்வளோ எமௌண்ட்டை பொறுத்தவரை அவ்வளோவா நல்லா இல்லை. எவ்வளோ எமௌண்ட்லாம் சூப்பராக இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்விபி அனிமேஷன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க நம்மளுக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அனிமேஷன் இருக்குது, இன்னொரு அனிமேஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயோ இப்படி வந்துன்னா பறந்துக்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஆனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஆட் பண்ணலை, விஎஃப்எக்ஸ் ஆட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு நம்ம சும்மா பறந்துட்டு வர மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணல, எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகேங்களா. அந்த அனிமேஷன் மாதிரி தான் இன்ஸ்பெக்ட் பண்ணால் இன்வைட் பண்ணால் அது இல்லாமல் நம்ம புயா சாரி எம்பிபி அடிச்சிட்டோம்னா அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்டி எமௌண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பூயா ஈவெண்ட்டில் வரப்போகிற ஒரு மெயின் எமௌண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது அந்த எவோ எமௌண்ட்டு கீழெலாம் பார்த்திங்கன்னா ரெட் சாரி எவோ எமௌண்ட்டா எவோ கன்னு ஸ்கின்னு கீழெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பேக் ஆகுது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே லெஜெண்டரியாக இருக்கும். இந்த ஒரு எமௌண்ட்டு ஒன் டேப் எமௌண்ட் ஒன் டேப் இதை போட்டுட்டு அடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லெஜெண்டரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா. ஸோ இஸ் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ஓபி 30 உள்ள எமௌண்ட்ஸ் ஓகேங்களா. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நமக்கு எமௌண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஓபி 30லேயும் வரப்போகுது. இது எப்படி எப்படி வருதுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய நாளில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். இதே மாதிரி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்ருக்கோம். மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. அப்போனா தான் பார்த்திங்கன்னா போடுற வீடியோஸ் அம்பட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா. அண்ட் இதே மாதிரி இன்னும் நடவடிக்கை சந்திக்கலாம் மாதிரி ஸ்டேட்டிண்டாக இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நானு. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Think them with your success, bury them with your smile.